Hi viewers, இந்த மாதம் வைகாசி விசாகம் பண்டிகை வருது. அந்தன்னைக்கு என்ன பண்ணணுன்றத நான் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முருகர் படம், உருளியில் பூலாம் வச்சு நான் இங்கே பிள்ளையார் விக்கிரகம், அதுக்கப்புறம் சின்னதாக முருகர் விக்கிரகம் வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் பார்த்திங்கன்னா எப்படி போடணும் அப்படின்றத என்னுடைய ஆத்துக்கோலம் சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து நான், அதாவது இந்த கோலம் மட்டும் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். நீங்கள் ப்ளீஸ் அதை தெரியாதவங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோலம் பெரிய ஸ்டார் ஒன்று போட்டுட்டு சின்ன சின்ன ஸ்டார் அது உள்ளர அப்படி போடணும். அப்புறம் சரவண பவ ஓம் நடுவில் எழுதி இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பால் நெய்வேத்தியம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எல்லாமே பூ பழம் பால் இல்லாட்டி நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசல் எது செய்ய முடியுதோ அதை செஞ்சு அந்த அன்னைக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம். பூ பழம் அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் எல்லாமே வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறதாந்தான் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த அன்னைக்கு என்ன விசேஷம்னா சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து முருகப்பெருமான் பிறந்தார். அது பிறந்த மந்த் வந்தனா வைகாசி மாதம் பிறந்தார். அப்புறம் விசாக நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரம் என்றைக்கு இருக்கோ அதை வைகாசி மாதம் அன்றைக்கி தான் பிறந்தார். அதனால் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூரபத்மன் அசுரன் இருந்தான் இல்லையா, அவனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து இவரை தோற்றுவித்தார்ன்றும் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த அன்றைக்கி என்ன விசேஷம்னா எல்லா பக்தர்களும் பால் குடம் காவடி இதெல்லாம் எடுத்து நல்லா வேண்டிப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்க தீமையெல்லாம் விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்வி வேணும், நல்ல ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். அந்த அன்றைக்கி இதெல்லாம் வந்து விசேஷம். அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து, விரதம்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம், தானமாக கொடுக்கலாம். அதாவது நீர்மோர் அதுக்கப்புறம் பானகம் தயிர் சாதம் இதெல்லாம் செஞ்சு கோவிலில் போயிட்டு கூட நீங்கள் அதை கொடுக்கலாம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசம் நீங்கள் படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம். அப்படி முடியலை டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு மந்திரம் அந்த வார்த்தையை நீங்கள் ஒரு 108 தடவை கூட உங்கள் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கோங்க. எல்லாமே ஒரு குட் வைப்ரேஷனுக்காக தான் சொல்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முருகப்பெருமானுடைய பேருக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் இருக்குது, அது தெரியும் உங்களுக்கு. குகன், சரவண பவன், ஆறுமுகன், முருகன், கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பெயர்கள் உண்டு. எந்த பெயரில் நம்ம கூப்பிட்டு வேண்டின்றாலும் அவர் நல்லது பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் நம்ம அந்த அன்னைக்கு எல்லாமே நம்ம வேண்டிக்கலாம். நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சக்கரை பொங்கல் அக்கார அடிசல் எந்த ஸ்வீட் முடியுதோ நீங்கள் பண்ணி அந்த அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸோ இந்த மாதம் வந்து 28ஆம் தேதி வருது, திங்கக்கிழமை. திங்கக்கிழமை காலையில் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அதாவது பிகினர்ஸ்க்காக நான் இதை போஸ்ட் பண்ணுறேன், தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது ஆரத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்து ஆரத்தி எடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கோலத்தில் கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது செடி இருந்ததுன்னா அந்த செடியில் நீங்கள் விட்டுடுங்க. சரணம் பவ கருணாமயி குரு தீனதயாலு கருணாரசவருணாலய கவிராஜ பிரகாலே. Thank you very much.